கேப்டனுடைய 30வது தினத்துல இன்னைக்கு கேப்டனுக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த பூஜையில கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் கேட்டது பிரகாரம் நேற்று இரவு கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. எங்களை நேற்று காலையிலேயே ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து தொடர்பு கொண்டு கேப்டனுக்காக நாங்கள் பத்ம விருது அறிவிக்கிறோம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. நாங்க வேற எதுவும் சொல்ல தேங்க்யூன்னு மட்டும் நான் சொன்னேன். இப்ப உங்ககிட்ட நான் சொல்றேன், காலம் கடந்து காலன் எடுத்து சென்ற பிறகு கிடைத்த இந்த விருது கௌரவமான விருது. இந்த விருது கேப்டன் அவர்கள் இருந்த காலத்திலேயே கிடைத்திருந்தால் கேப்டனை நேசிக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும் எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழர் உலக தமிழர்களும் நமது தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து தமிழர்களும் அதை ஒரு ரொம்ப சந்தோஷமாக அந்த விருதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். மிகவும் காலம் கடந்து காலன் கேப்டனை எடுத்து சென்ற பிறகு கிடைத்த இந்த விருது கௌரவமான விருதுதான் இல்லை என்று நாங்கள் சொல்லல. அதற்காக மத்திய அரசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் எங்க கேப்டன் இருந்த போதே கொடுத்திருந்தால் அதை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் அந்த விருதை வாங்கியிருப்போம். பரவாயில்ல, கேப்டன் இறந்த பிறகுதான் அந்த விருது கிடைச்சிருக்கு. எனவே அந்த விருதை நான் ஒட்டுமொத்தமாக கேப்டன் மேல் அன்பு கொண்ட தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் எங்கள் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கேப்டன் கொடுத்த அன்பு அவருக்கு பல மடங்கு அந்த அன்பு திரும்ப கிடைச்சது. அந்த அன்பு உள்ளங்களுக்கு கேப்டனுடைய பத்ம விருதுகளை சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.